ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இது நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் தேர்ட்டி ஃபைவ் ஜிப்பு அப்படி பேஸிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம தெரில ஸ்டிச் பண்ணுறது அதுதான் கற்றுக்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் ஜிப் அட்டாச் பண்ணி ஒரு ஃப்ராக் நம்ம டிசைன் பண்ணப் போகிறோம் அதுக்கான பேசிக்காக தான் இதை நம்ம கற்றுக்க போகிறோம் கூடவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கான ரிப்ளையும் கூடவே இருக்க போகுது என்னென்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஜீன்ஸ் ரீயூஸ் ஐடியா கேட்டிருந்தாங்க இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பவுச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படி கேட்டிருந்தாங்க ரெண்டுக்கான ரிப்ளையுமே கூடவே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்மளோட மோட்டிவேஷ்னல் வீடியோ த்ரீல நம்ம உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க நான் அதை திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஜட்டி டவுசர் சிம்மி ஆப்ரான் அதில் டவுட் இருந்துச்சுன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே எந்த டவுட்டுமே கேட்கலை ரொம்ப சூப்பர் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஜீன்ஸ் கிளாத்தை தான் எடுத்திருக்கிறேன் நம்ம யூஸ் பண்ண ஜீன்ஸ் கிளாத்து அதாவது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேண்டாம் அந்த மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம் அப்படிப்பட்ட ஜீன்ஸ் கிளாத்தில் ரெண்டு பீசஸ் எடுத்திருக்கிறேன் ரெண்டு பீசஸோட அளவை நான் சொல்ல போகிறேன் நான் பிளாக் கலரில் இருக்கிறத ரைட் சைடாக எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில் இருக்கிறத ராங் சைடாக எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ரைட் சைடாக எடுத்துக்கோங்க ஒம்பத இன்ச்சு லென்த்து ஆறு இன்ச்சு வித்து எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒம்போதரை இன்ச்சு தான் லென்த்து எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஜிப்பு எவ்வளோ ஹைட் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் பெரிய ஜிப் யூஸ் பண்ணிங்கன்னா லென்த்தியாக கூட நீங்கள் எடுக்கலாம் என்ட்ட இருக்கிற ஜிப்புக்கு ஏற்றால நான் எடுத்துருக்கேன் அதே மாதிரி விட்டு இதே அளவு எடுத்துக்கோங்க ஆறு இன்ச் லென்த்து மட்டும் ஜிப்புக்கு ஏற்றாலும் எடுத்துக்கோங்க இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஃபேப்ரிக்கையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒன்றரை இன்ச் இருந்து ஒன்று முக்கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் திரும்ப ரெண்டு டாட்லேயுமே வைஸ் டூ டூ இன்ச்சு மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா டாட்ஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே மேலே இருக்கிற அளவில் ஒன்றரை இன்ச் கீழே இருக்கிறதில் ஒன்றே முக்கால் இன்ச் அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் உள் பக்கமாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு க்ளாத்தை இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன் ஆனால் இப்படி வச்சு நம்ம கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும் பிரித்து எடுத்துட்டேன் பிரித்து எடுத்துகிட்டு மேலே நல்லாவே சாக் பீஸால் லைன் போட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடும் நம்மளோட ரெண்டு பீசஸ்மே ஒன்றுக்கு மேலே ஒன்றா தான் இருக்குது இப்போவும் கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கான அளவை உங்களுக்கு கொடுக்குறேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நம்ம ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக ரெண்டுமே ஈக்குவலாக தான் கிடைக்கும் இப்போ நான் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணல ஏன்னா அந்த கிளாத் ரொம்ப திக்காக இருக்குது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுக்காக தான் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஃபோல்டு பண்ணி கூட கட் பண்ணலாம் அதே மாதிரி நான் எப்போவுமே யூஸ் பண்ண சிஸ்ஸரை இதுக்காக யூஸ் பண்ணலை ஏன்னா அந்த சிசர் நான் மெலுசாக இருக்கிற கிளாத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அளவுகளை நான் இதில் உங்களுக்கு காட்டிருந்தேன் ஒரு இதை ஒரு ஒரு பீஸாக கன்சிடர் பண்ணுங்கள் டோட்டலாக நமக்கு ரெண்டு பீஸ் தேவை ஒம்போதரை இன்ச் நீளமும் ஆறு இன்ச் அகலமும் இருக்குது மேலேருந்து இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கிறேன் கீழேருந்து இருந்து ஒன்றே முக்கால் இன்ச் மார்க் பண்ணி டாட் வச்சுக்கிறேன் கீழே மார்க் பண்ண அந்த டாட்டில் இருந்தும் மேலே மார்க் பண்ண இருந்தும் ஒன்றரை இன்ச்சு உள்பக்கமாக இந்த மாதிரி மார்க் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன் நான் அந்த மாதிரி லைன் போட்டு காட்டுற அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுக்கிறேங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன் சேம் அந்த சைடும் இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் மேலேருந்து ஒன்றரை கீழேருந்து ஒன்றே முக்கால் டாட் வச்சுட்டோம் அந்த டாட்லேருந்து உள் பக்கமாக ரெண்டு இருந்துமே ரேஞ்ச் மார்க் பண்ணி எல்லா டாட்டையுமே ஜாயின் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது ரெண்டு பீஸுமே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பிளாக் சைடு தான் நம்மளுக்கு நல்ல பக்கம் ப்ளூ சைடு ராங் சைடாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ ராங் சைடு எடுத்துகிட்டே ராங் சைடு எடுத்து ஜிப்போட ரைட் சைடு கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி கிளாத்தோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி இப்படி வச்சு கால் இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஜிப்பு ஓப் க்ளோஸாக வச்சுருந்தோம்னா ஸ்டிச் பண்ண முடியாமல் இருக்கும் அதனால் ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிப்புக்கு மேலே கரெக்டாக கிளாத்தை வச்சுட்டோம் வச்சிட்டு கால் இன்ச்சில் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம் ப்ளைன் சீம் தான் போட போகிறோம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக கால் இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம உள்ளே போனோன்னா கால் இன்ச்சு விட தாண்டி அரை இன்ச்சுலாம் போயிட்டோன்னா உள்ளே ஜிப் இருக்கும் அதில் நம்மளோட நீடில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போது பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே ஜிப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வசதியாக இருக்கும் அந்த ஜிப்பர் நம்மளுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கக்கூடாதுங்கக்காக தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஸ்டிச் பண்ணோன்னால் அதை கீழே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறோம் கீழே ஸ்டிச் பண்ணும்போது அதை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் திரும்ப நம்மளோட கிளாத்தை ரைட் சைடு கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஹெர்லைன் ஸ்டிச்செல்லாம் போட்டுக்கிட்டு மேலே ஒரு ஓவரமாக ஒரு படிமான தையல் போடுங்களா அந்த தையலை போட்டு எடுத்துக்கலாம் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பேக் சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ராங் சைடு ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா இப்படி இருக்கும் இப்போ நம்மளோட கிளாத்தை ரைட் சைடு கரெக்டாக தூக்கி வச்சுக்கோங்க ஜிப் இருக்கிற கிளாத்தை இன்னொரு கிளாத்தை ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு நம்ம வைக்கணும் நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை பார்த்து உள்ளே இருக்கணும் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி ஜிப்பில் ஏறாமல் கரெக்டாக கால் இன்ச் சீம் அலவென்ஸில் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் ஜிப்பு மேலே ஏறிடக்கூடாது எவ்வளோ பொறுமையாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஜிப்பர் கீழே இருக்கும் இப்போ மிடில் பாதி அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஜிப்பரை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு திரும்ப நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண அதே ஸ்டிச் தான் போட போகிறோம் ஜிப்பரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் சைடு கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ஜிப்பை அட்டாச் பண்ணிட்டோம் ஜிப்பை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட் சைடு நல்ல பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாதி வந்தோட ஜிப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன் மோஸ்ட்டாக ஜிப்பு ஸ்டிச் பண்ண அதுக்கான ஃபூட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க இப்போது நம்ம அந்த மாதிரி பண்ணலை நார்மல் ஃபுட்டில் தான் ஸ்டிச் பண்ண சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் போக போக அந்த மாதிரி அந்த மாதிரி ஜிப்பரை கூட சொல்லி கொடுக்கலாம் இது பேசிக்காக நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ராங் சைடும் ராங் சைடும் மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நார்மலான பிளெயின் சீம் தான் ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்குது ராங் சைடு ஒரு ராங் சைடு மேலே ஒரு ராங் சைடு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இப்போது ஷேப்பு அதாவது ரெண்டு சைடு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன கேப்பு நம்ம கட் பண்ணி எடுத்து அதே பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போது அந்த ஜிப்பு இருக்கிறது கீழே நம்ம டேபிளில் மிஷினோட டேபிளில் வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண அந்த சீம் ஸ்டிச்சு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா நாலு சைடுமே இந்த மாதிரி எல் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு கிடைச்சதுக்கப்புறமா அந்த ஜிப்பையும் ஜிப்புக்கு மேலே இருக்கிற நம்ம ரெண்டு ஸ்டிச்சு இப்போது லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சும் இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பு ரெண்டும் அப்படி ஓப்பனாக இருக்காத மாதிரி நல்லா எவ்வளோ க்ளோஸ் பண்ணி வைக்க முடியுமோ எவ்வளோ நெருக்கமாக வைக்க முடியுமோ நெருக்கமாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் இன்னொரு சைடும் சேம் தான் கொஞ்சம் ஜிப்பை க்ளோஸ் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு ஜிப்பும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு ஜிப்பையுமே எவ்வளோ நெருக்கமாக வைக்க முடியுமோ நெருக்கமாக வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக காலிஞ்சு சீம் அலெவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் இந்த ஸ்டிச்சை முடித்ததோட நம்மளோட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சுட்டு இன்னும் நாலு சைடும் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா போதுமானது நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிளாத்து கிடைக்கும் எல் ஷேப்பில் நாலு சைடுமே இருக்கிற கேப் வழியாக ஒரு சைடு வழியே கையை விட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாலு ஓப்பனில் அந்த எல் இருக்க முக்கில் அதாவது கார்னரை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கிடைக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டினா ஒரு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் நாலு சைடும் சேம் ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ரொம்ப கன்ஃபியூசனாக தெரியும் இப்போ பார்த்துக்கோங்க நான் கரெக்டாக காட்டுறேன் இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்குது அதோட கார்னரில் சென்டரில் இந்த மாதிரி ரெண்டு சென்டரையும் பிடிச்சி இந்த மாதிரி எடுக்கிறேன் எடுத்தேன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் வந்த ஸ்ட்ரைட் லைனை சீம் சீமலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன் நெக் சைடும் அதே மாதிரி தான் எல் ஷேப் வந்துட்டு எல்லோட சென்டர் அந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோன்னா ஸ்ட்ரைட் லைன் வரும் ஸ்ட்ரைட் லைனை இந்த மாதிரி சீம் சீமலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு சைடும் அதே மாதிரி எல்லோட சென்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைன் வரும் ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்மளோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு டேன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பவுச் ஃபேப்ரிக் பவுச் ரெடி ஆயிரும் இப்போ டேன் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே இருக்கிறத வெளியே வெளியே இருக்கிறத உள் பக்கமாக டேன் பண்ணி எடுக்கிறோம் ஜிப்பு க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக க்ளோஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் எதாக இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க எல்லா கார்னரையும் ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வெளியெடுத்து விட்டுக்கோங்க எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து விட்டுருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு ஈஸியாக ஜிப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு தேவையான பொருளை உள்ளே நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் இந்த அளவு தான் செய்யணும்னு இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஜிப் அளவுக்கு நீங்கள் செய்யலாம் இந்த அளவுக்கு கூட நீங்கள் செய்யலாம் இந்த அளவு செய்கிறீங்கன்னா உங்கள் ஜிப்பு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக அளவு கிடைக்கும் இது ரொம்பவே குட்டியான ஜிப்பு அதனால் குட்டியான பவுச் கிடச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீளம் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அகல சைடு வேறு எந்த அளவுகளுமே மாற்றக்கூடாது நீளம் மட்டும் நம்ம ஒம்போதரை எடுத்ததை நீங்கள் பன்னிரெண்டு பதிமூணு அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அகலத்தில் நம்ம ஆறு எடுத்ததை அப்படியே எடுத்துருங்க ரெண்டரை இன்ச் ரெண்டு இன்ச் ஒ ஒன்றரை இன்ச் ஒன்றே முக்கால் இன்ச் ஒன்றரை இன்ச்செல்லாம் நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக அதே அளவு மார்க் பண்ணுங்கள் எந்த டிஃப்ரெண்டும் நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை சூப்பராக கிடச்சிரும் இப்போ நான் இதில் கொஞ்சம் பொருளெல்லாம் உள்ளே போடுறேன் குட்டி பாப்பா போட்டிருக்கிற அங்கங்கே போட்டிருக்கிற பொருளெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணியிருக்க ஜிப்பு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜிப்பு நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா இது கிடைக்கும் ஃப்ராக்குக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப லென்த்தியாக இருக்கும் நீங்கள் லென்த்தியாக இருந்தது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த க்ளாஸ் எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் புரியட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ரெண்டாவது வேணாலும் செய்து காட்டுறேன் இது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும் செய்ய செய்ய ஈஸியாக தான் இருக்கும் இந்த கிளாஸோட ஒர்க் இது தான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் சூப்பரான ஒரு ஃப்ராக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஜிப் அட்டாச் பண்ணி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரோப் கிளாஸில் ரோப் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டோம் ஜிப் அட்டாச் பண்ணவும் கற்றுக்கிட்டோம் சூப்பராக பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்